हलो फ्रेंड्स वेलकम टू तमिल ब्यूटी वर्ल्ड चैनल इनकी वीडियो ये पी पापना रागी पड़ी एपी नम्बर मुखते वेल पलपल इलाम वचिकलान और होम रेमडी मूलम पातरल वीडियो को मना नम्बर चेनल इन सब्सक्रेबाव मरकाम सब्सक्रेबा बेल सिम क्लिक पाको अब नोटिफिकेशन मूलम वीडियो उड़न वह सर वा वीडियो को मुदल होम रेमडी नम्म और फेस स्क्रब फेस पैक वो पाकपो फेस स्क्रब पातरल मोदी और बउल वो रागी एल अगर लेमन जूस तयर இது எல்லாத்தையுமே mix பண்றதுக்கு ஒரு bowl spoon எடுத்துக்கங்க இப்போ 2 spoon அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்துக்கலாம் இது கூட 1 spoon ல இருந்து 1.5 spoon வரைக்கும் சக்கரை வந்து ஆட் பண்றேன் அடுத்ததா lemon juice கால்ல இருந்து ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் mix பண்ணிக்கோங்க அடுத்ததா இது எல்லாத்தையும் mix பண்றதுக்கு தயிர் தேவையான அளவு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க इप्पो नम्मलोड स्क्रब वंदु रेडी आयिरुच्चु इप्पो ना उंगलुक्कु इदु अप्लाई पण्णि काट्टुरेन इंद मादिरि स्क्रब यूस पण्णि नल्ला ओरु 2 ल इरुन्दु 3 निमिषम् वरैक्कुम नल्ला मसाज पण्णिक्कोंग इंद स्क्रब यूस पण्रदनाल एन्न आगुम्ना उंग मुखत्तुल उल्ल आयिल् एल्लाम वंदु रिमूव पण्णिरुम अदु मट्टुम इल्लाम इरंद सेल्गळै नीक्कि उंगलोड मुखत्त नल्ला पुत्तुणर्च्चिया वच्चिक्कुम இப்போ இந்த ஸ்க்ரப் நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாஷ் பண்ணிட்டேன் இப்போவே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாவே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம் முதல்ல ஒரு பவுல்ல ராகி மாவு அடுத்து ஓட்ஸ் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தக்காளி தேன் அடுத்து பால் இதெல்லாம் mix பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஸ்பூன் எடுத்துக்கங்க இப்போ ராகி மாவு வந்து நான் கையில அப்ளை பண்ணி காட்டறதனால ஒரு ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கேன் நீங்க உங்களுக்கு முகத்துக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ 1.5 ஸ்பூன் வந்து ராகி மாவு எடுத்துக்கேன் அடுத்து ஓட்ஸ் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கேன் அடுத்ததா இதல ஆட் பண்ண போறது தேன் ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததா தக்காளி ஆட் பண்றோம் அடுத்ததா பால் இது எல்லாத்தையும் mix பண்றதுக்கு தேவையான அளவு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணாவே பொதுவா முகத்துல ஏதாவது ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்தா ரிமூவ் பண்ணிடும் இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இத நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க முகம் மற்றும் கழுத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஓட்ஸ் ஆட் பண்றதனால என்ன ஆகும் அப்படினா ஓட்ஸ் வந்து நம்மளோட முகத்தை எப்பயுமே இளமையா வச்சிக்கும் தக்காளி ஆட் பண்றோம் தக்காளி வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் அடுத்து தேன் நல்ல முகத்தை சாஃப்ட்டா வச்சிக்கும் முகத்துல தேவையில்லாத முடிகள் இருந்தா கூட அது உதிர்ந்து போகும் அடுத்ததா பால் ஆட் பண்றதனால நம்மளோட முகம் எப்பயுமே பொலிவாவும் சாஃப்ட்டாவும் இருக்கும்
அப்ளை பண்ணி ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா காஞ்சி போயிடும். காஞ்சதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சோப் எதுவுமே பயன்படுத்தி முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். எப்படி நல்லா வெள்ளையாகவும் பளபளப்பாக இருக்கிறத பாருங்கள் நீங்களே. இதை நீங்கள் வாரத்தில் 2 முறை பயன்படுத்திட்டு வரும்போது உங்களோட முகம் வந்து வெள்ளையாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.